எத்தனை கோடி கொடுத்தாலும் தேவையில்லை கடைசி வரை சிஎஸ்கே அணியில் தான் விளையாடுவேன் அவமானப்பட்ட ஐபிஎல் அணிகள் சிஎஸ்கேவிற்கு அடித்த ஜாக்பாட் வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் அதாவது ஐபிஎல் மெகா ஏலமானது நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது இதனால் ஒவ்வொரு அணியும் தங்களது இறுதிக்கட்ட பணிகளை வகுத்து வருகிறது அந்த வகையில் நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணியானது மீண்டும் தங்களது பழைய வீரர்களையே அணிக்குள் எடுக்க திட்டம் போட்டு வைத்துள்ளது கடந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்காக அனைத்து வீரர்களுமே சிறப்பாக செயல்பட்டனர் அதிலிருந்து டூ ராபின் உத்தப்பா தீபக் சஹார் லூகி நிகிடி சர்துல் தாகூர் ஆகியோரை மீண்டும் அதிக தொகைக்கு ஏலம் கேட்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் அணியின் தூணாக இருக்கும் டூ எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபி கொல்கத்தா ஆகிய மூன்று அணிகளும் போட்டி போட்டு வருகிறது அவருக்காக ரூபாய் பன்னிரண்டு கோடி வரை செலவு செய்யவும் தயாராக ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் தெரிகிறது ஆனால் பேட்டிங்கிற்காக மட்டுமே அவரை தேர்வு செய்யப்படவில்லை அது என்ன காரணம் என்றால் ஆர் கொல்கத்தா பஞ்சாப் ஆகிய மூன்று அணிகளுமே மெகா ஏலத்தில் கேப்டனை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இவற்றிற்கு பொருந்தக்கூடியவர் கூடியவர் டூப்ளசிஸ் தான் சர்வதேச தொடர்களில் தென்னாப்பிரிக்காவிற்காக நிறைய வெற்றிகளை பெற்றுக் கொடுத்து கேப்டன்சி அனுபவம் டூப்ளசிக்கு உள்ளது இதனால் அவரை கேப்டனாக முன்னிறுத்தி கொள்ள முயன்று வருகிறது ஆனால் டூப்ளசியை மற்ற அணிகளுக்கு விட தோனிக்கு விருப்பமில்லை கடந்த சீசனில் ரூத்ராஜ் டூப்ளசிஸ் பார்ட்னர்ஷிப் ஆனது செட்டாகிவிட்டது மேலும் ஒருவேளை தோனி அவர்கள் இந்த ஆண்டு ஓய்வு பெற்றால் கேப்டன்சிக்கான தேர்வாகவும் அவர் இருக்கலாம் எனவே அவரை எப்படியாவது ஏலம் எடுக்க வேண்டும் என தல தோனி அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் தெரிகிறது மேலும் இந்த மெகா ஏலத்தில் சிஎஸ்கேவின் திட்டமாக இருப்பதே டூப்ளசிஸ் ராபின் உத்தப்பா தீபக் சஹார் லூஹி நிகிடி சர்துல் தாகூர் ஆகியோரை சிஎஸ்கேவிற்கு மீண்டும் அழைத்து வருவதுதான் அதிலும் குறிப்பாக டூப்ளசிக்கு ஐபிஎல் அணிகள் மத்தியில் பெரும் போட்டியே நிலவி வருகிறது ஏனென்றால் டூப்ளசி அவர்கள் சிறந்த பேட்டர் ஃபீல்டர் கேப்டன் என அனைத்திலும் சிறந்து விளங்குபவர் இதனால் இவருக்கு ஆர்சிபி பஞ்சாப் கே போன்ற அணிகள் பத்து முதல் பனிரெண்டு கோடி வரை நிர்ணயித்துள்ளது ஆனால் டூப்ளசி அவர்கள் சிஎஸ்கே அணியில்தான் விளையாடுவேன் என்று கூறிவிட்டார் ஏனென்றால் சிஎஸ்கே அணி தான் டூப்ளசிக்கு ஐபிஎல் தொடரில் மிகப்பெரிய அளவில் பெயரை வாங்கி கொடுத்தது இதனால் டூப்ளசி அவர்கள் தான் விளையாடுவேன் என்று கூறியுள்ளார் இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சிஎஸ்கே அணிக்காக மீண்டும் விளையாடப்போகும் போகும் டூப்ளசியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்